ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் வஞ்சரம் மீன் வறுவல் ரொம்ப ரொம்ப ஸ்பைஸியாக டேஸ்டியாக மசாலா உதிராமல் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் தமிழ் ஃபன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இன்றைக்கி நான் ஒரு பவுலில் 10 பீஸ் அளவுக்கு வஞ்சரம் மீன் எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த மாதிரி மீடியம் சைஸ் பீசஸ் தான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மீனுக்கு தேவையான மசாலா ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக வாசமாக எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். 10 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன சைஸ் பூண்டாக இருந்தால் 10 சேர்த்துக்கோங்க. பெரிய சைஸாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு 6-7 சேர்த்திங்கன்னா போதும். 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் அதிகமாக சேர்த்துடாதீங்க, ரொம்ப கம்மியாக இருந்தால் போதும். அப்புறமா 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 எலுமிச்சம்பழத்துடைய சாறு சேர்த்துக்கலாம். இப்போ மசாலா எல்லாம் சேர்த்தாச்சுங்க. இது கூட தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப தண்ணி ஏறாமல் திக்னஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ மசாலா அரைச்சாச்சுங்க. ஸோ இந்த மாதிரி மசாலா அரைச்சி செய்யும் போது ஃபிஷ் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த அளவு திக்னஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட் வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இது நம்ம வஞ்சர மீனில் தான் செய்யணும்னு தெரியாது. உங்களுக்கு பிடிச்ச உங்களுடைய ஃபேவரட் ஃபிஷ் எதுக்கு வேணாலும் இதே மாதிரி மசாலா அரைச்சி செய்யலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ மசாலா வந்து பவுலுக்கு மாற்றியாச்சுங்க. இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். கடலை மாவு சேர்த்தோம் அப்படின்னா ஃபிஷ்ஷில் வந்து மசாலா அப்படியே ஒட்டி இருக்கும், எண்ணெயில் வந்து பிரிஞ்சே போகாது. அதுக்காக தான் சேர்க்குறோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிடுங்க. இந்த மசாலாவில் வந்து உப்பு நல்லா சுருக்குன்னு தெரியணும், அப்போ தான் வந்து ஃபிஷ்ஷுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ஃபிஷ் எடுத்து மசாலாவில் பிரட்டிக்கலாம். இந்த மாதிரி ஃபிஷ் மேலே ஃபுல்லாக மசாலா இருக்கிற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த அளவுக்கு மசாலா தடவியாச்சு. இதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லா ஃபிஷ்ஷையும் நம்ம மசாலாவில் தடவி தடவி எடுத்து வச்சுக்கலாங்க. ஸோ இதில் வந்து காரம் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் 2 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன், கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு காரம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னா இன்னும் 1 டீஸ்பூன் கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இப்போ இதே மாதிரி எல்லா ஃபிஷ்ஷையும் வந்து மசாலா தடவிடுங்க. தடவிட்டு ஒரு 1/2 ஹவர் ஊறினா போதும். ரொம்ப நேரம் ஊறணும்னு அவசியம் இல்லைங்க, ரொம்ப சீக்கிரமாகவே ஊறி வந்துடும். இப்போ இந்த மாதிரி எல்லா ஃபிஷ்ஷையும் மசாலா தடவி எடுத்து வச்சாச்சுங்க. ஒரு 1/2 ஹவர் வரைக்கும் இருக்கட்டும். இது வந்து நம்ம நார்மலாக சாப்பிட்றதை விட ரொம்பவே ஸ்பெஷலான மசாலாவாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ 1/2 ஹவருக்கு அப்புறமா நான் ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ண போகிறேங்க. ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகணுங்க. நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் மீடியமாக குறைச்சி வச்சுருங்க. அதுக்கப்புறமா ஃபிஷ்ஷெல்லாம் சேர்த்துக்கோங்க. ரொம்ப ஃபுல்லாக வச்சு வர்த்திங்க அப்படின்னாலும் சீக்கிரமாக கருகிரும். ஆயில் வந்து ஹீட் ஆனதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போ ஒரு சைடு செவந்ததுக்கப்புறமா நம்ம திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள் மசாலா வந்து உதிராமல் அப்படியே ஃபிஷ்ஷில் இருக்குது பாருங்கள். ரெண்டு சைடு செவந்துருச்சு. நம்மளுடைய ஃபிஷ் வந்து சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. பிளேட்டில் மாற்றி சர்வ் பண்ணிடலாம். இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.